கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு கேப்டன் ஆணைக்கு இணங்க மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மாவட்ட செயலாளர் முகமது அலி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. தச்சை பகுதி செயலாளர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் குறிச்சி மாடசாமி, மாவட்ட துணைச் செயலாளர் பூக்கடை செல்வகுமார், மாவட்ட துணைச் செயலாளர் கலைவாணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்பாண்டி, மேலப்பாளையம் செயலாளர் ஷேக், பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் அந்தோணி, நெல்லை பகுதி செயலாளர் ஜலீஸ் ரகுமான், பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமார், இளைஞரணி செயலாளர் எம் எஸ் முருகன், இளைஞரணி துணைச் செயலாளர் மகாராஜன், தொழிற்சங்க நிர்வாகிகள் ராஜராஜன், பாபுராஜ் மற்றும் ஜோதிடர் கல்யாணி, தச்சநல்லூர் தமிழ்மணி, வாஞ்சிநாதன் மீரான் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநகர மாவட்டங்கள் சார்பாக கல்விக்க தந்தை கண் திறந்த தந்தை காமராஜ் அவர்களுடைய 118வது பிறந்தநாள் தினம் எனது மாநகர மாவட்ட அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தினத்தில் நாங்கள் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம். கேப்டன் அவர் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாளைய தினம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க இருக்கின்றோம் என்பதை இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது மாநகர மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளும் உற்சாகத்துடன் சிறப்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை தினம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நலத்திட்டம் நமது கழக ஆஃபீஸில் வச்சு வருகிறோம். ரெண்டு பகுதியை கூப்பிட்டு ஒரு 20 பேருக்கு முகாமிட்டிருக்கிறோம். மொத்தம் 50 பேரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த மீது உள்ள 50 பேருக்கும் அவர்களுடைய வில்லம் தேடிக்கொண்டு அந்த நலத்திட்ட உதவி செய்ய இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 50 பேருக்கு மாநகர மாவட்டத்தில் முகமது அலி.